அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் புவனேஸ்வரி. கன்னியாகுமரி மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி குமாரபுரம் தோப்பூரில் பயின்று வருகின்றேன். இங்கே வந்து அரசினர்களால் பல போட்டிகள் நடைபெற்றன. அதில் வானவல் மன்றத்தில் மாநில அளவில் வெற்றி பெற்று நான் கல்வி சுற்றுலாவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து எங்களுக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து நாங்கள் சென்னையில் டிபிஐ வளாகத்திலிருந்து ஏர்போர்ட்க்கு போனோம். எங்களுக்கு வந்து 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 4:50 ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. நாங்கள் 8 மணி போல் டெல்லிக்கு ரீச் ஆனோம். டெல்லியிலேருந்து சவுத் கொரியாவுக்கு 12 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து சவுத் கொரியா மார்னிங் அவங்க ஊர் டைமுக்கு 11:30 போய் ரீச் ஆனோம். ரீச் ஆன உடனே நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனோம். போர்டிங் எல்லாமே முடிஞ்சோடனே நாங்கள் வந்து சாப்பிட போனோம். சாப்பிட போயிட்டு அங்கேருந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு 5-star ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க எங்களுக்காக. அங்கே போனோம். அங்கே போனோன்னே ரூம் கார்டெலாம் கொடுத்து எங்களை வந்து விட்டாங்க. ரூம் கார்டெலாம் எப்படின்னா ஒரு கார்டு தான் இருக்கும். அந்த கார்டை வந்து அந்த ரூமில் போட்டால் லைட் எல்லாமே எரியும், அந்த ரூமும் ஓப்பன் ஆகும். ஸ்கேனிங் மிஷின், அவ்வளோ டெக்னாலஜி அந்த கொரியாவில் இருக்குது. நாங்கள் இங்கே எங்கள் ரூமில் மூணு பேர், ஒரு குட்டி பொண்ணு, என் கூட படிக்கிற ஒரு பொண்ணும். அடுத்தது நாங்கள் அங்கேருந்து மூணு படி போல் மாலுக்கு போனோம். மாலில் வந்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கிறாது, ஹாப்பி மாலுன்னு நினைக்கிறேன். அங்கே போனோம்னா எங்களுக்கு நிறைய டாஸ்கெல்லாம் இருந்துச்சு. வரைகிறது, எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எழுதி நாங்கள் அங்கே ஓட்டினோம். எல்லாருமே கொரியாவில் எழுதியிருந்தாங்க, நாங்கள் தமிழில் எழுதியிருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் ஃப்ளைட்டில் போனதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் தான். அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரம், பள்ளி மாணவர்களுக்கும் திறமைகள் இருக்குது, அரசு பள்ளி மாணவர்கள் எதுக்கும் இழைச்சவங்க கிடையாதுங்கிறதுக்காண்டி நாங்கள் அங்கே போயிருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ஊரை விட அங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிஹெச்டி படிக்க வரணும்னா அதுதான் நல்ல இடம். படிப்பு டெக்னாலஜி நம்ம நாட்டை விட அந்த நாட்டில் டெக்னாலஜி உயர்ந்ததாக இருக்குது. நம்ம நாட்டை விட அவங்க கீழே இருந்தாலும் அவங்களோட இதே வேறு மாதிரி இருந்துச்சு. நம்மளை வந்து திருட்டு, கொள்ளை இது மாதிரி எதுவுமே அங்கே கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸ் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு டிசிப்ளினான, வேஸ்ட்டே போடாத இடங்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கொரியா. அங்கேருந்து நாங்கள் மாலிலேருந்து ஈவினிங் போல் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஏன்னா ட்ராவல் வந்து டைம் ஆகும், கிட்டையாக இருந்தாலும் டிராஃபிக் கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஏன்னா ரெட்லைட் எடுக்கும்போது வண்டி எல்லாமே நின்று தான் தீரணும். ஆனால் ரெட்லைட் இருந்தாலும் நம்ம அங்கே நின்று தான் தீரணும். ஏன்னா நம்ம ஊரெலாம் மாதிரி கிடையாது, வண்டி வரலான்னு போகிறதுக்கு அங்கே அவ்வளோ டிசிப்ளினாக இருக்குது. அதுவும் ரோட்லேயே 3 டைப் ஆஃப் ரோடு இருக்குது. அந்த ஒரு ரோடில் 3 கோடு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கோட்டில் வந்து வண்டி ஸ்பீடாக போகலாம், ஒரு கோட்டில் வந்து வண்டி ஸ்லோவாக போகலாம், இன்னொரு கோட்டில் வந்து மீடியமாக போகலாம். அவ்வளோ அழகாக ஆக்சிடெண்ட்டே நடக்கலை. நாங்கள் போய் அந்த மாதிரி கேள்விகளே நாங்கள் படலை. அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, எல்லோருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் காலையில் பேலஸ் போயிருந்தோம். பேலஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாமே நாங்கள் போட்டுட்டு போயிருந்தோம். அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் வேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அப்போ எங்கள் மேம்பரை சொன்னாங்க, அந்த அவங்க வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி விட்டவங்கிட்ட, இதுதான் எங்களோட ட்ரெடிஷ்னல் வேர்ன்னு சொல்லி மேம் சாரியை காமிச்சாங்க. அவங்க ஓ நைஸ்ன்னு சொன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் அரண்மனையெல்லாம் போய் சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ், கொரியன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து எங்கள் கூட கான்வர்சேஷன் பண்ணி கொரியன் ஸ்கூலெல்லாம் பார்த்து இனிமேல் தமிழ்நாட்டை இப்படியெல்லாம் மாற்றலாம் அங்கிறதுக்காக அங்கே போய் ரிசர்ச் பார்த்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அங்கே உள்ள கொரியன் ஸ்கூல்ஸ்லாம். அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் வந்து சோ ஹாப்பியாக இருந்தாங்க எங்களை பார்த்தோன்னே. அடுத்தது நாங்கள் அங்கேருந்து சார் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சார் சொன்னாங்க 3 மணி போல் நம்ம கொச்சானி யூனிவர்சிட்டியில் மீட் பண்ணலான்னு. அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கொச்சானி யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே உள்ள தமிழ்காரர்கள், கொரியன் தமிழ்ஸ் வந்து எங்களுக்கு சாப்பாடு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கொச்சானி யூனிவர்சிட்டி போயிட்டோம். யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி ஒரு இஷா மேம், அதுவும் நம்ம தமிழ் சங்கக்காரர்கள், அவங்க வந்து எங்களுக்கு அங்கே போய் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு இது
காப்பர் ஸ்க்ரூக்கேட்டை எப்படி கண்ணாடியாக மாற்றுறது, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிறைய மிஷின்ஸ் வச்சுருந்தாங்க. இஷா மேம் அவங்களோட பேர், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொரியாவில் இப்போ வேலை செய்கிறவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் கொச்சான் யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் காலுக்கு போயிட்டோம். அங்கேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இப்படி எப்படி கொரியாவுக்கு போய் தமிழர்கள் வந்து பிஹெச்டி படிக்கலாம், எவ்வளோ சதவீதம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்தே கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்துட்டாங்க. சார் வந்த உடனே ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தமிழ்காரர்கள் சொல்லியிருந்தாங்க, கொரியன்ஸ், கொரியாவில் உள்ள தமிழ்காரர்கள் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அங்குள்ள தமிழ்காரர்கள் வந்து கொரியாவிலிருந்து திருக்குறளையும் மணிமேகலையும் மொழிபெயர்த்திருக்காங்களாம். அதை பற்றி எங்கள் சார்ட்ட சொல்லியிருந்தாங்க, மீன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்ட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஓகே, அவங்க நாட்டில் செஞ்ச திருவள்ளுவர் சிலையை எங்கள் சார்க்கு வந்து ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறவு பிஹெச்டி எப்படி பண்ணலாம்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்து ஒரு பையனோட பர்த்டே, குட்டி பையனோட, அந்த பையனோட பெயர் வந்து சிலம்பரசன். அந்த பையனுக்கும் கேக் வெட்டி நல்லா கொண்டாடின பிறகு சார் வந்து 1000 ரூபி இவானும் ஒரு திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட மேம் கீதா மேம் வந்து திருக்குறளை ஐஸ் குச்சியில் எழுதி சார்க்கு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார்க்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆஃபீஸர் ஒருத்தங்க, தமிழ்காரங்க கொரியாவில் வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் மேன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கலர் க்ரையானும் ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை தந்தோடனே. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்.